தமிழ் சினிமாவில் நடன இயக்குனர் நடிகர் இயக்குனர்னு பல பரிமாணங்களில் வளம் வர்றவர் தான் பிரபுதேவா. தமிழ் மட்டும் இல்லாமல் ஹிந்தியிலையும் ஒரு சில படத்தை இயக்கியிருக்காரு. இப்போ தமிழில் படங்களை இயக்குறதை விட நடிக்கிறதுல தான் அதிகமாக கவனம் செலுத்துகிறாரு. தற்போது இவர் நடிப்பில் யங் மங்சங், பொன்மாணிக்கவேல், பஹீரா போன்ற படங்கள்லாம் ரிலீஸுக்கு தயாராக இருக்கு. இதில் பொன்மாணிக்கவேல் திரைப்படம் மட்டும் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிறது கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. அடுத்தடுத்த படங்கள் திரையரங்குகள் திறக்கப்பட்டதுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த நிலையில் தான் நடிகர் பிரபுதேவா அடுத்தடுத்து 4 புது படங்களில் நடிக்க ஒப்பந்தமாகி இருக்காரு. இந்த 4 படங்களையுமே அபிஷேக் ஃபிலிம்ஸ் சார்பில் ரமேஷ் பிள்ளை அப்படிங்கிறவர் தயாரிக்க இருக்காரு. அதன்படி மகாபலிபுரம், கொரில்லா ஆகிய படங்களை இயக்குன டான் சாண்டி இயக்கத்தில் ஃப்ளாஷ்பேக் அப்படிங்கிற படத்தில் பிரபுதேவா நடிக்க இருக்காரு. இந்த படத்தில் ரெஜினா கசன்ட்ரா பிரபுதேவாவுக்கு ஜோடியாக நடிக்கிறாங்க. இதை தொடர்ந்து மஞ்சப்பை படம் மூலமாக கவனம் ஈர்த்த ராகவன் இயக்குகிற மைடியர் பூதம் படத்துலையும் ஹீரோவாக நடிக்கிறாரு. இது தவிர ஏற்கனவே குலேபகாவளி படத்தில் பணியாற்றிய கல்யாண் இயக்குகிற பெயரிடப்படாத படத்துலையும் பிரபுதேவா நடிக்கிறாரு. மேலும் அறிமுக இயக்குனர் அமல் கே ஜோபி இயக்குகிற புது படத்துலையும் நடிக்க பிரபுதேவா ஒப்பந்தமாகி இருக்காரு. ஆக மொத்தம் பிரபுதேவா காட்டில் அடமலை தான். இதில் பிரபுதேவாவுடைய ரசிகர்கள் அதிகமாக எதிர்பார்க்கிற திரைப்படம் பஹீரா. இந்த படம் கூடிய சீக்கிரமாக திரைக்கு வரும்னு எதிர்பார்க்கலாம்.